நான் உங்கள் சுவாமிநாதன் பேசுகிறேன். யமன் இந்த படம் ஜீவா சங்கர் சார் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை நான் அவர் இயக்கின படத்துலன்றீங்க ரொம்ப ஆசைப்பட்டேன். அதை விஜய் ஆண்டனி சார்கிட்ட சொன்னேன். கரெக்டாக இந்த படத்தை என்னை கூப்பிட்டு நீங்கள் சலீமில் எப்படி என்னை பார்த்தீங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் திரும்பிட்டு நான் விஜய் ஆண்டனி சார் கூட வரேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா கேரக்டரையுமே என்ன மட்டும் இல்லை, எல்லா கேரக்டரும் ரொம்ப யதார்த்தமாக இயக்கியிருக்கார் ஜீவா சங்கர். எனக்கு இது ஒரு புது அனுபவம், உங்களுக்கும் என்னை பார்க்குறப்போ இது புதுசாக தெரியும். மொத்தத்தில் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், தியேட்டரில் வந்து பாருங்கள். சங்கமம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் யமன் படத்தோட இயக்குனர் ஜீவா சங்கர் பேசுகிறேன். இந்த படத்தை வந்துட்டு லைகா ப்ரொடக்ஷன் சார்பாக சுபாஸ்கரன் சார் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி, மியா ஜார்ஜ், தியாகராஜன் சார், சார்லி சார், சுவாமிநாதன் சார், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், விஜய் ஆண்டனி வந்துட்டு ரொம்ப கமர்ஷியலான வகையில் மியூசிக் பண்ணக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். இந்த படங்கள் நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்க நினைக்கிறேன். நீங்கள் சமீபத்தில் ரிலீஸ் ஆன டீசர் பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு அரசியல் களத்தை வந்துட்டு பின்னணியாக கொண்டு செஞ்சுருக்கோம். இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு நிச்சயமாக இந்த படம் வந்துட்டு தமிழ் திரைப்பட ரசிகர்கள் வந்துட்டு மனசை கவரும்னு நினைக்கிறோம். இந்த படத்தை வந்து நீங்கள் தியேட்டரில் வந்து பார்த்து வெற்றிப்படமாக்கிக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் மியா பேசுகிறேன். என்னோடய லேட்டஸ்ட் மூவி யமன் ரிலீஸ் ஆக போகுது. February 24th ரிலீஸ் இருக்குது. இப்போது வந்து நான் சென்னையில் இருக்கேன். சத்யம் சினிமாஸில் ஆடியோ லாஞ்சுக்காக வந்திருக்கேன். ரிலீஸ் ஆகும்போது எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் படம் பாருங்கள், சாங்ஸ் எல்லாம் கேளுங்க. சங்கமம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் பாடகர் ஜெகதீஷ் பேசுகிறேன். இந்த யமன் படத்தில் நான் வந்து ஒரு தீம் சாங் பாடியிருக்கேன். ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான சாங் பாடியிருக்கேன். இந்த படத்தில் வந்து எல்லா சாங்ஸுமே சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானரில் இருக்குது. படமும் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு. விஜய் ஆண்டனி சார்னு அப்படின்னாலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தீம் எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு படத்துலையும். அவரோட சைத்தான் ஆகட்டும், பிச்சைக்காரன் ஆகட்டும், சலீம் ஆகட்டும், நான் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஜய் ஆண்டனி சார் இதில் பார்க்கலாம். நானும் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப மிகப்பெரிய ஃபேன். அவரோட ஃபஸ்ட்டு மூவிலேருந்து நான் வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. இந்த டைமில் வந்து நான் மறைந்த பாடலாசிரியர் கவிஞர் அண்ணாமலை சாரை வந்து நான் நினைவு கூறுறேன். ஏன்னா வந்து அவர் தான் என்கிட்ட முதல்ல சொன்னார், உனக்கு வந்து நான் விஜயநாயணி சாரை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொன்ன கொஞ்ச நாளில் வந்து அவர் மறைஞ்சிட்டார். பட் இருந்தாலும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அதாவது ஸ்பிரிச்சுவலாக அந்த ஒரு சோல் தான் வந்து விஜயநாயணி சார்கிட்ட வந்து தானாகவே என்னை வந்து சேர்த்துருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய் சார் மற்றும் இயக்குனர் தயாரிப்பாளர் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இளையராஜா அவர்களோட இசையில் நம்ம இயக்குனர் அவர்கள் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு பாடல் எழுதினேன். அந்த பாடலை வந்து விஜயாணி சார் தான் பாடினார். அப்போலேருந்து அவர் படத்தில் ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு நீயே தனியாய் அப்படின்ற ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பாடலை நான் எழுதணும்னு சொல்கிறத விட விஜயாணி சார் பக்கத்துலேயே உட்காந்து எழுத வச்சார். எனக்கு ரொம்ப உதவி செஞ்சு இந்த பாடலை எழுத வச்சார். அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் டான்ஸ் கொரியோகிராஃபர். இந்த படத்தில் மூணு சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். பட் நான் மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த சாங் வந்து எம்எல்ஏக்கை வச்சா காலி. அதை நீங்கள் ப்ளே பண்ணல. மேபி நீங்கள் தியேட்டர்லலாம் பார்த்து கண்டிப்பாக ரசிப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் விஜய் ஆண்டனி சார் வந்து ஆடியிருக்காரு. அண்ட் ரொம்ப கேஷுவலாக ஒரு நல்ல ஆட்டிடியூட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபிலிம் வந்து என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணது என்னோடய ஃப்ரெண்டு தான், பெஞ்சமின் சொல்லிட்டு ஜீவா சார் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சார். ஸோ இந்த ஃபிலிம் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஜீவா சார் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் எனக்கு கால் பண்ணி ஒரு ஒரு சாங்க்கு ஒரு ஒரு கலர் டோனு காஸ்ட்யூம்ஸ்லேருந்து எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. இந்த படம் வந்து எந்தளவுக்கு வந்து நல்லா வந்திருக்கும் அப்படின்றதுக்கு ரெண்டே ரெண்டு உதாரணம் சொல்லலாம். விஜயாணி சார் வந்து எனக்கு ஈரம் படம் முன்னாடியிலேருந்து வந்து ஒரு தொழில்முறையாக வந்து ஒரு நட்பு இருக்குது இன்றைக்குமே. ஏன்னா அவர் மியூசிக்லேருந்தே வந்து நான் ஒரு நல்ல ஒரு ஃபேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும்.
ஸோ இன்றைக்கி வந்து அவரோட படங்கள் வந்து நல்லா வந்து ஒரு ஹிட் ஆகுது, மக்களுக்கு வந்து போய் சேருது அப்படின்றா. ஒரே விஷயம் வந்து என்னென்னா, ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து ஒரு நல்ல மியூசிக்கை தேடுறாரு, ஒரு மியூசிக் ஃபீல் இருக்கும், அதே மாதிரி மியூசிக்கில் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஃபீலில் வந்து கரெக்டாக பார்க்குறாரு, அந்த ஃப்ளோ எப்படி இருக்கணும் அப்படின்றது எக்ஸாக்டாக வந்து. ஏன்னா பேனருக்கு ஒரு வேல்யூ இருக்கும், இந்த பேனர்னால் கண்டிப்பாக வந்து படம் நல்லாயிருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி வந்து விஜயாணி சார் படம் அப்படின்னா வந்து நீங்கள் ஆடியன்ஸ் மத்தியில் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு படம் நல்லாயிருக்கும், தரமான படம் இருக்கும் அப்படின்னு வந்து எல்லா கிளாஸ் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் வந்து ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு ஆழமாக இருக்கும் அப்படின்றது வந்து டீசர் பார்க்கும்போதே தெரியுது. வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவசங்கர் சார், ஒரு இயக்குநருக்கு வந்து ஒரு எப்படி விஜயாணி சாருக்கு சொன்னோன்னா வந்து அதே மாதிரி ஒரு இயக்குநருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இயக்குநருக்கு உள்ள வந்து ஒரு நல்ல ஒரு ஒளிப்பொருளாளர் இருக்கணும், அதே மாதிரி ஒரு நல்ல கேமரனுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு இயக்குநர் இருக்கணும். அது ரெண்டும் சேரப்பட்டவர் தான் வந்து ஜீவசங்கர் சார். உயிரை எடுக்காம போக மாட்டேன். விஜய் அண்ணி சார் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, பேசுறதுக்கே கூச்சப்படுவாரு. சாங் எல்லாம் பாக்குறப்ப அவரோட குரோத் தெரியுது. பிளஸ் ஜீவசங்கர் சார் முதல் படத்திலிருந்து ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். இந்த படம் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமையும் அவருக்கு. பிளஸ் டோட்டல் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்டில் வாட் இஸ் ரன் டீப் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் அதிகம் பேசுவதில்லை, ஆனால் அவருடைய ஒவ்வொரு படத்திலும் அவர் தன்னுடைய திறமையையும் முத்திரையையும் பதித்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அளந்து வைக்கிறார். தன்னை அறிந்தவன் தரணி வெல்வான் என்று சொல்வார்கள். மேலும் மேலும் அவர் வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இன்னொரு காரணம் ஜீவா சங்கர். சங்கர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகமான போது அவர் ஒரு ஒளிப்பதிவாளராக தான் அவர் எனக்கு அறிமுகமானார். அப்போவே அவருடைய சுறுசுறுப்பும் அவருடைய ஸ்டாமினாவும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இந்த இந்த மனிதர் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் தன்னுடைய ஒரு தடத்தை பதிப்பார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கொஞ்ச காலத்தில் நானோட வந்தார். அதுக்கப்புறம் முற்றிலும் வேறு ஒரு தளத்தில் அமர காவியத்தோடு வந்தார். இன்னைக்கு யமனு பார்க்கும்போது இந்த கூட்டணி, விஜய் ஆண்டனி ஜீவசங்கர் கூட்டணி அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த படத்துக்கு அப்புறம் அனைத்து ஹீரோக்களும் முன் வந்து அவங்கள விரும்பி ஜீவசங்கரோட பணியாற்றுவார்கள் என்று நான் கருதுகிறேன். ஜீவசங்கர் சார் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்துலேருந்து எனக்கு தெரியும். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு எல்லா படத்தையும் கூப்பிடுவார். டேட்ஸ் இல்லாமல் நான் போக முடியாது, இந்த படம் ஒர்க் பண்ணி அவனுக்கு சொல்லிட்டு அவரோட ஒர்க் பண்ணேன், கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு ஹாஃப் அன் ஹவரில் சொல்லிட்டா கதை அப்படின்னாரு. சரி நீங்கள் சொல்லுங்க. ஆனால் அவர் கதை சொன்னது 2 hours சொன்னார். எனக்கு வந்து அந்த ஹாஃப் அன் ஹவர் ஸ்பீடை வந்து 2 hours ஃபுல்ஃபில் பண்ணார். படத்தில் நிறைய கேரக்டர்ஸ், ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கு. எங்க இது பயங்கர சேலஞ்சாக இருக்குது, எப்படிங்க இதை எடுத்துகிட்டு வர போகிறோம், எப்படி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஒரு விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கோம். விஜயாணி சார் பிச்சைக்காரனில் வந்து ஒரு மூட் கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் டோட்டலி பிச்சைக்காரனுக்கும் இதுக்கும் சில டைமில் நிறைய அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு புது விஜயாண்டி சார் நீங்கள் இதில் பார்ப்பீங்க. ஜெயில் சீக்வன்ஸ் ஒன்று எடுத்தோம், அவ்வளோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதோட விஜய் சங்கர் சாரை பற்றி சொல்லணும்னா, என்ன வேணுமோ அது மட்டும்தான் ஃப்ரேமில் இருக்கும், வேணாம் வந்து ஃப்ரேமில் இருக்கவே இருக்காது. இந்த டீமே வந்து அசோசியேட் டைரக்டராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவ்வளோ எந்த அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒர்க் பண்ணாங்க. ஸோ நானும் இந்த ஸ்கிரிப்டில் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறது எங்க ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுடைய குரல். நாங்க இப்படி ஒரு படம் ரெடி பண்ணிட்டோம், நீங்க எல்லாரும் அவசியம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுடைய பார்வைக்கு வைப்பது. இந்த படம் லைகா புரொடக்ஷன் ஆகட்டும், விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் என்ற ஒரு நிறுவனம் ஆகட்டும், அவங்க திட்டமிட்டு முறையாக அழகாக செதுக்கி ரொம்ப பிரமாதமா கொண்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு இந்த படத்தில் விஜய் ஆண்டனி சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது எனக்கு மூணு விஷயம் ரொம்ப பிடிச்சது. ஒன்று, வெரி ரேர் டு பிலீவ், யாராவது புகழ்ந்து சொன்னால் அவர் காது கேட்காது. ரெண்டாவது, ரொம்ப எளிமையாக சாதாரண ஒரு ரசிகனாக இருந்தாலும் சரி, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் சரி, மக்களுடைய ஒப்பீனியன் யார் என்ன சொன்னாலும் ஏற்புத்திறன் கேட்டுக்கிடுவார். நல்லது கெட்டது என்ன ஏதுங்கிறத கேட்டுக்கிடுவார், கேட்டுக்கிட்டு அவர் சுயமாக முடிவெடுக்கிறது. மூன்றாவது, அர்ப்பணிப்போடு ஒர்க் பண்ணுறது. 24 மணி நேரமும் சினிமா இந்த ப்ராடக்டை நல்லா கொண்டு வரணுங்கிறத தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. அது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு அம்சமாக நான் பார்த்தேன். ஜீவா சங்கர் சார் கூட நான் இதற்கு முன்னாடியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவர் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியாக ஒர்க் பண்ணுகின்ற பொழுதெல்லாம் த ஃபில் மேக்கர் வித் ஃபுல் ஆஃப் கம்ப்ளீட் கிரியேட்டிவ் ஸ்ட்ரென்த், ஆடியன்ஸுக்கு அப்படி என்னென்னலாம் பிடிக்குமோ, எந்த மாதிரி அம்சங்களெல்லாம் ரசிப்பார்களோ அதெல்லாம் அழகுணர்ச்சியோடு படைக்கக்கூடிய ஒரு பெரிய படைப்பாளி. அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறத ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். அவர் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கிறார், நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கார். அவர் கொடுத்த பிரமாதமான ஒரு ஃபைண்டு தான் அழகு டேலண்ட் ரெண்டுமே கலந்த மியா ஜார்ஜ். இந்த படம் மட்டுமல்ல, அவங்க எந்த பாத்திரத்தையும் ஏற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது இந்த படத்திலையும் உங்களுக்கு புரூவாகும். ஹீரோவை தான் பேசினாங்க, பட் அவர் மியூசிக் டைரக்டர் இஸ் எ வெரி குட் மியூசிக் டைரக்டர், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ வி வாண்ட் டு கம்போஸ் மோர் சாங்ஸ் அண்ட் ஆக்டராக மட்டும் இல்லாமல் மியூசிக் டைரக்டராகவும் இன்னும் நிறைய சாங்ஸ் கொடுக்கணும், பிகாஸ் அவரோட மெலடிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஜீவா சங்கர் அமரகாமியம் ஒர்க் பண்ணும்போதே அவருக்கு ரெண்டு ஃபேஸ் இருக்கும், ஒரு ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சர் ஃபேஸ் அண்ட் இன்னொன்று பயங்கரம் பவர்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் இருக்குது. பட் ஐ திங்க் யமனில் அது வெளியில் வரும். அண்ட் ஐ ரியலி ரியலி பிகாஸ் நாங்கள் ஒரு ஆஸ் எ டிரெக்டர் மியூசிக் டைரக்டராக இல்லாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏதாவது ஷேர் பண்ணணும்னா இம்மீடியட்டாக பண்ணுறது. பட் ஃப்ரம் மை ஹார்ட் ஐ ரியலி விஷ் திஸ் ஃபில்ம் இஸ் எ கிரேட் சக்ஸஸ். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I like to congratulate Vijayani sir and Jeeva Shankar. Santoshama irukku because enna romba popular aakna rendu peru da Jeeva Shankar and Vijay Antony. So naan mooliyama and iniki thirupi avang rendu peru seindhu innor padam panirukanga and ஐ திங்க் விஜயானி சாருக்கு எப்படி நான் மூலியமாக ஒரு ஆக்டராக ரொம்ப இம்பார்ட்டண்டான படமாக இருந்ததோ, எம்என் மூலியமாக ஐ திங்க் அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு. ஸோ விஷம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஜீவா சங்கர் சார் வந்து அவர் நல்ல சினிமாட்டோகிராஃபர் மட்டும் கிடையாது, ஆஸ் அ ரைட்டர் அண்ட் ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிரெக்டர் அண்ட் ஆல்வேஸ் பீன் அ பிக் ஃபேன் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் டு. அண்ட் மியா, எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா அழகாக ஆடியிருக்கீங்க. ஸோ அண்ட் ஐ ரியலி லவ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் இன் அமர காவியம். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி தட் to see you again on screen. So wish you all the best. நாயமன் உயிரை எடுக்காம போக மாட்டேன். இன்மேல கை வச்சா காலி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பல்லை லைன் கிடைச்ச உடனே நீ எக்ஸைட் ஆகி என்கிட்ட அதை ஷேர் பண்ணிட்டது. ஹைதராபாத் ஹோட்டலில் வச்சுட்டு அந்த அந்த படத்தை அந்த பாட்டுக்கான கோரியோகிராஃபிக்கு பெயினில் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாமே இப்போ என் ஞாபகத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் அவங்க உள் மனசு அவருடைய பியூட்டி எனக்கு தெரியுங்கிறதுனாலேயே இந்த படம் மட்டும் இல்லை உங்களுடைய ஒவ்வொரு படமும் ஓடணும்னு நினைக்கிறேன். நான் ஜீவா சங்கர், நான் அமர காவியம், யமன், ஒரு மூணு விதமான காலங்கள் ஒரு ரைட்டர் டைரக்டராக அவங்களுடைய தைரியத்தை பார்த்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பார்த்து நான் தலை வணங்குறேன். பி
ப்ளீஸ் கீப் இட் அப். எமனோட சக்ஸஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். ஜீவா, ஆக்சுவலி ஜீவா நானும் ஒன்றா காலேஜ் போனோம், ஒன்றா கிளாஸ் கட் அடிச்சிருக்கிறோம், ஒன்றா கேம்ப்லாம் போயிருக்கிறோம். விஜய் வந்து எங்களோட சீனியராக அப்போ இருந்திருக்குறாங்க, ஆனால் நாங்கள் காலேஜில் ரொம்ப பார்த்துக்கல, ஏன்னா நாங்கள் தான் பிஸியாக கிளாஸ் கட் அடிச்சுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். கிளாஸில் உட்காந்துட்டு பாடத்தை கவனிக்கிறதோட வெளியில் அப்படியே வேடிக்கை பார்க்கறது தான் நிறையா பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணுறவங்களாம் எப்படியாவது இந்த மேடைக்கு வந்துடுறாங்க, இந்த இண்டஸ்ட்ரியை தேர்ந்து எடுத்து வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக மொத்த உலகமே ஒரு தமிழ் சினிமா வெளியீட்டை எதிர்பார்க்குற படத்தை தயாரிச்சிருக்கிற லைகா நிறுவனம் நம்முடைய சூப்பர் ஸ்டார் 2.0 தயாரிச்சிருக்காங்க. அது போன்ற மிக உயர்ந்த படங்களையும் எமன் போன்ற தரமான படங்களையும் தயாரிக்கும் லைகா பெரிய வெற்றி அடைய வேண்டும். லைகாவுக்கு என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் நிறைய சிறிய படங்களையும் தயாரிக்க வேண்டும். ஏன்னா சின்ன படங்கள்லாம் தயாரித்து சரியாக மார்க்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியாமல் தோற்று போயிடுது. ஸோ நீங்கள் தயாரித்தா நிச்சயமாக மார்க்கெட் பண்ணி நல்லபடியாக கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. அதை நிறையா தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரிப்பாளர்கள் தயாரிக்காமல் இருக்காங்க, அவங்கள்ட்ட உங்களுக்கு தரமானவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் அதை எடுக்க வைக்கலாம். ஒரு 2.0 விற்கும்போது நீங்கள் ஒரு 25 சின்ன படத்தை கூடவே விற்றுலாம், அந்தளவுக்கு அந்த படத்துக்கு பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது. தயவு செஞ்சு அது செய்கிறோன்னு ராஜு அவர்களை நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சினிமாவை தவிர எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை விஜய் ஆண்டனி, அந்த குழந்தையை அம்மாவாக அன்பு காட்டி அப்பாவாக வழிநடத்தும் சகோதரி ஃபாத்திமா விஜய் ஆண்டனி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி சார், உங்களுடைய உழைப்பு, இந்த சினிமா மேலே நீங்கள் வச்சுருக்கிற காதல், உங்கள் நல்ல மனசு, இதுக்கெல்லாம் இந்த படத்தில் இல்லை, நீங்கள் எடுக்கிற எல்லா படத்துலையும் ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. நீங்கள் எம்என் எடுத்தால் இல்லை, பிரம்மான் எடுத்தாலும் ஜெயிப்பீங்க. காப்பதும் நீங்களே அழிப்பதும் நீங்களேன்ற மாதிரி நீங்கள் எப்பவும் ஜெயிச்சுட்டு இருக்கணும். உங்களுடைய வாழ்த்துக்கள். பாலிவுட்ல இருக்கிற ஒரு ஹீரோவை வில்லன் ஆக்கி ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க, பெரிய சாதனை. தொடர்ந்து பெரிய படங்களை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல வந்து செலவு எதையுமே நீங்க வந்து கம்மி பண்ணக்கூடாதுன்றது ஆர்டர் தான் ஜீவா சங்கர் சாருக்கு. மிக பிரம்மாண்டமாக தயாரிப்பதற்கு உறுதுணையாக இருந்த அவர்களுக்கு எனது நன்றி. அடுத்ததாக ஃபாத்திமா அண்ட் சாண்ட்ரா, அதாவது அவங்கக்கிட்ட நிறையா விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தால் கூட சினிமா தயாரிப்பில் வந்து எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த பரிவு அன்பு அந்த நேரம் தவறாமல் ஒவ்வொருத்தரும் வரதை பார்க்குறது, அவங்களை கவனிக்கிறது, இதில் எல்லாமே அவங்க வந்து ரொம்ப தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி ஒரு சகல கலா வல்லவர், சவுண்ட் இன்ஜினியர், பாடகர் மற்றும் கடினமான உழைப்பாளி, மிக சிறந்த நடிகர். அவர் முதல் படத்திலே ரொம்ப சட்டில் ஆக்ட் பண்ணியிருப்பார், அதுலேருந்து இம்ப்ரூவ் ஆகிட்டாரு இம்ப்ரூவ் ஆகிட்டாருங்கிறதெல்லாம் கிடையாது. அவருக்குள்ள ஒரு வெறி இருக்கு, அவருக்குள்ள ஒரு மிக பிரமாண்டமான, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அவருக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவர் நிஜ வாழ்க்கையில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார், அதாவது ரொம்ப சிம்பிளாக எல்லாரோடையும் அன்பாக இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த வெறி அவரை வந்து ஒரு மிகப்பெரிய நடிகனா, அதாவது எமன் படத்துக்கு அப்புறம் விஜய் ஆண்டனி நம்பர் ஒன் நடிகராக எல்லா நிறுவனங்களும் அவர் பின்னால் இருக்கும். அவரை வைத்து படம் எடுப்பதற்கு நான் நீ என்று போட்டி போட்டு கொண்டு வருவார்கள். அவர் சொந்த நிறுவனம் இருந்தாலும் இப்பொழுது வெளிப்படங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஜீவா சங்கர், அவர் என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், இந்த படத்தை நீங்கள் எப்படி, இந்த கதையை நீங்கள் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க? ஏன்னா அவர் சொன்ன ஒரு சீனுமே, ஒவ்வொரு சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் ஒரு ட்விஸ்ட் இருந்தது, ஒரு டேர்ன் இருந்தது. இல்லை, நான் வந்து இதை வந்து ஒரு வெறியோடு பண்ணியிருக்கேன், இந்த படம் வந்து என்னால் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு கதை சமீப காலத்தில் எங்கேயுமே சினிமாக்களில் பார்க்காத ஒரு களத்தை எடுத்து அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கதையை ரெடி பண்ணார். அதுக்கப்புறம்
அவரை நான் ஸ்பாட்டில் போய் சந்திக்கும் போது ஒரு பாரத ராஜாவை பார்த்தேன். அவர் எப்படி ஒரு கடினமான உழைப்பாளி, அதாவது காலையில் எழுந்திருச்சா அவர் மைண்டு ஃபுல்லாக சினிமா 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 பற்றி தான் இருக்கும். அதே மாதிரி கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு பாலு மகேந்திராவை பார்த்தேன். ஒரு பாலு மகேந்திரா கூட நான் சேர்ந்து நீங்கள் கேட்ட படம் ஒர்க் பண்ணேன், பிரசாந்த் வண்ணவண்ண பூக்கள் ஒர்க் பண்ணார். அவர் கேமரா மட்டும் இல்லை டைரக்ஷன், அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு போய் சொல்லிக் கொடுக்குறது கூட கேமரா பின்னாடினு சொல்ல மாட்டார், இறங்கி வந்து போய் ஆர்டிஸ்ட்டை சொல்லிட்டு வரா. அதை வந்து நான் ஜீவா சங்கரிடம் பார்த்தேன். அவர் சில இன்டர்வியூலெல்லாம் பேசும்போது நான் வந்து கேமராமேன் தொழிலை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் டைரக்ஷன் வந்தேன்னு ஒரு சில இன்டர்வியூவில் பார்த்தேன். அவரிடம் இன்னொரு பாலு மகேந்திரா இருக்கிறார், அவர் சினிமாவில் வந்து டைரக்ஷன் மட்டும் இல்லை ஃபோட்டோகிராஃபி, அவருடைய நான் டப்பிங் டைமில் பார்க்கும்போது லட்டு லட்டாக எடுத்திருந்தார். அதாவது விஜய் ஆண்டனி சார் வந்து மிக வசீகரமான சிரிப்பு கொண்டவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி கலர் கொண்டவர், அவரை லட்டு லட்டாக தெரியல. அதை பார்க்கும்போது அவரை கேட்டேன், ஜீவா சங்கர் சாரை கேட்டேன், என்ன சார் ஹீரோவுக்கு தனிப்பட்ட முறையில் லைட் போட்டு எடுத்தீங்களான்னு. இல்லை இல்லை, அவர் நேச்சுரலாக ரொம்ப அழகானவர், அதனால தான் அப்படி இருக்கார் படத்தில். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சாங்ஸ் டீசர் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த சந்தோஷம் ரிலீஸ்க்கு அப்புறம் உண்டாடும் அந்த ஒரு ப்ரேயரில் தான் இருக்கு இப்போ மைண்டு. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி லைக்கா ஜீவா சங்கர் சார். அவங்க தான் என்ன இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்தது த்ரூ அமர காவியம். தேங்க்யூ ஃபோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய் சார் சச்ச டவுன் டு அர்த் பர்சன், ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை மாஸ்டர் ஷெரீஃப் மாஸ்டர் ஃபார் த டான்ஸ் மூமெண்ட். Once again, thank you so much and please support us. நாயமன் உயிரை எடுக்காம போக மாட்டேன். டைரக்டர் ஜீவா சங்கர், ஏற்கனவே விஜய் ஆண்டனி அவர்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்த இயக்குனர், முதல் படம் வருதுன்னு முதல் படம் வெற்றியை கொடுத்த இயக்குனர். நான் அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப விஜய்கிட்ட பேசியிருக்கிறேன். ஒரு மெச்சூர்டு ஒரு அப்ரோச் இருந்துச்சு அந்த முதல் படத்துலேயே. அடுத்தது இந்த படத்தை தயாரித்திருப்பவர்கள் லைக்கா, மூணாவது படத்தினுடைய ஹீரோ, இந்த மூவரும் சேர்ந்து ஒரு படத்தை உருவாக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாக அது ஒரு வெற்றி படம் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அது பாட்டை பார்த்தோ ட்ரெய்லரை பார்த்தோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து விஜய் பற்றி நான் சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். விஜயை பற்றி ஒவ்வொரு மேடையில் நான் தான் சொல்லுவேன். விஜயை பற்றி பேசும்போது நான் என் மகன் விஜயை பற்றி தான் பேசுகிற மாதிரியே நான் ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. அவருடைய வளர்ச்சி எப்படின்னா, ஒரு முதல்ல வந்து கதைக்கு கதை தான் ஹீரோன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு நடிகர் அவர். நல்ல கதை, நல்ல கேரக்டர்ஸ், அதில் யார் நடித்தாலும் அந்த படம் ஓடும், அந்த கதை ஓடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் தன்னை கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிறார். இப்படி தான் அவர் வந்து படிப்படியாக ஏறி வந்தார். அதாவது நம்ம படி ஏறும்போது ஒவ்வொரு படியாக ஏறுனா ஸ்டடியாக ஏறலாம். சப்போஸ் ஸ்லிப் ஆனால் கூட லேசாக ஸ்க்ராட்ச் தான் வரும், திரும்பி எழுந்திரிச்சு ஏறிடலாம். முதல் படியில் கை வச்சுட்டு பத்தாவது படிக்கு போகணும் அப்படின்ட்டு யாராவது ஜம்ப் பண்ணால் அவ்வளோதான் திருப்பி. அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி வந்தவர் இந்த படத்தில் நான் நினைக்கிறேன் யமன். யமன் சொன்னாவே எல்லாரும் பயப்படுவாங்க, எவ்வளோ வயசானாலும் யமன் வரான்டான்னா ஐயோ அப்படிம்பாங்க. ஆனால் என்ன, உயிரை எடுக்கிறவன் யமன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த யமன் லைக்கா
லைக்காவிற்கு லாபத்தை கொடுக்கின்ற யமனாக இருப்பான் என்று நான் நம்புகிறேன். விஜய் வந்து ஒரு நான் முதல்ல வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக தான் அவரை வந்து நான் பார்த்தேன். ஆனால் அவர் வந்து நடிகனாக மாறும்போது தன்னை அவர் எந்த அளவுக்கு தயார்படுத்திக்கிட்டார் அப்படின்றத நான் கூட இருந்து பார்த்துவேன். நான் ஒரு நடிகனுக்கு நடித்தா மட்டும் பார்த்தாரு, டைரக்டர் சொல்லிக் கொடுப்பாங்க, அது மாதிரி நடிச்சாலே ஓகே. ஆனால் அது மட்டும் பத்தாது, சினிமாவுக்குள் இருக்கின்ற அத்தனை டெக்னிக்குகளையும் அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடிக்கணும். கதைனா என்ன, ஸ்கிரீன் பிளேனா என்ன, கேரக்டரைசேஷன் தான் என்ன, அதை எப்படி கொண்டு போகணும், அது ஒரு தொய்வில்லாமல் போகிறதுக்கு அவரே ஒரு திரைக்கதை இயக்குனர் தான். நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் அப்படி எல்லா திறமைகளையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு இங்கே யாரோ சொன்னாங்க எல்லா திறமையும் வச்சுக்கிட்டு அடக்கமாக உட்காந்துருக்கார் அப்படின்ட்டு அவர் பேசவே மாட்டார்னா, அவர் பேசினாரோ ரொம்ப பேசுவார் அவர், அது எனக்கு தான் தெரியும். அடுத்தது அவங்க மனைவிக்கு தெரியும். இங்கே வந்து கரெக்டாக யாரோ சொன்ன மாதிரி நடிச்சுட்டு உட்காந்துருக்கார், ரொம்ப பவ்யமாக நடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அவர் எப்படியாப்பட்ட ஆள், எவ்வளோ தன்னம்பிக்கையானவர், எவ்வளோ வேகமானவர், எவ்வளோ வந்து விஷயத்தை உள்ளே வச்சுருக்கிறான்றது எங்களுக்கு தான் தெரியும், கூட இருக்கிறவங்களுக்கு. அப்படியாப்பட்டவர், ஆனால் ரொம்ப அழகாக காலடி எடுத்து வச்சு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த யமன் நிச்சயமாக இது ஒரு ஹீரோயிசம் படம் நினைக்கிறேன் இந்த டைட்டிலே. ஏன்னா பிச்சைக்காரன்லாம் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் ஒரு ஹீரோயிசம் இல்லை, பிச்சைக்காரன்லாம் ஒரு ஹீரோ சொல்ல மாட்டாங்க. யமன் வர்றன்னா யார் வேணாலும் பயப்படுவாங்க. அது டைலாக் எல்லாம் வச்சுருக்கிறீங்களான்னு தெரியல, யவன்டா எனக்கு எதிரி, நான் தான் தான் உனக்கு யமன் அப்படின்னு டைலாக் வச்சுருக்கீங்களா சார் இல்லையா, அடுத்த படத்தில் வச்சுருக்கீங்க. அப்படி ஒரு நல்ல படம் இது. இந்த தமிழ் சினிமாவில் விஜய் ஆண்டனி ஒரு முன்னணி ஹீரோவாக ஒரு வெற்றி நாயகனாக வளம் வந்திருக்கிறார். அதற்கு முன்பாக முதல் படத்துலேயே வந்து எனக்கு தெரியும், நான் வந்து சாதாரணமாக அவர் வரல, அவர் கஷ்டம் என்னங்கிறது பூராமே அவருடைய உழைப்பு எந்த அளவுக்கு முக்கியம் இருந்ததுன்னு தெரியும். நான் முதல் படம் அவர் நான் படம் எடுத்தாங்க, அது தெரியாது நமக்கு எப்போ எடுத்து அந்த படம் எடுத்திருக்காங்களாங்கிறது சுத்தமாக தெரியாது. அதே மாதிரி அந்த படம் ஒரு 30% 40% ஷூட்டிங் போன பிறகு நின்று போச்சு. திடீர்னு ஒரு நாள் சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னாரு. என்ன விஷயம்னா இல்லை நேரம் வந்து சொல்கிறேன் சார்னாரு. புதா சொன்னார், அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் வந்து அதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறுத்திட்டாங்க, நான் ஃபர்தராக நானே எடுக்கலான்னு இருக்கேன் சார், அதுக்கு நீங்கள் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. எதுக்கு, நல்லா தானே மியூசிக் பண்ணுறீங்க, பேசாமல் அதை மட்டும் பண்ண வேண்டியதானே அப்படின்னேன். இல்லை சார், ஏதாச்சும் இந்த உலகத்தில் நம்மளும் தெரிகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சு ஆகணும், அதுக்கு நான் கஷ்டப்பட்டு உழைச்சாகணும், என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னாரு. அந்த நம்பிக்கை தான் அவர் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரத்திற்கு அவரை மேலே கொண்டு போயிருக்குது. ஏன்னா உழைப்பு, ஏன்னா நைட்டில் தூங்குறாரா தூங்க மாட்டாரா பகலில் தூங்குறாரா அப்படின்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி பார்த்தா பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறாங்க ஃபாத்திமா மேடம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து உழைச்சது தான், ரெண்டு பேர் இந்த வெற்றி வந்து ரெண்டு பேரோடு சேர்ந்தது. ஏன்னா படத்தில் வந்து முழுக்க முழுக்க எல்லாமே வந்து விஜயாண்டனி சார் தான் இருப்பார். ஏன்னா ஹீரோயின் மட்டும்தான் வேற ஆள் போகிறாரு, அதை கூட ஃபாத்திமா மேடத்தை போட்டுக்கன்னு சொன்னேன், இல்லை ரொம்ப டயர்டாகிரும் அதுக்கு மட்டும் வேற ஆள் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஏன்னா அந்தளவுக்கு உழைப்பால் வந்து உயர்ந்தவர் அவர். இதுக்கு மேலே உழைக்க ஒருத்தால முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல, நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு உழைப்பு, அந்த வெற்றி அவருக்கு வந்து முழுசாக அவர்தான் சேரும். நாயமன் உயிரை எடுக்காமல் போக மாட்டேன். இந்த படத்தில் மூலம் ரெண்டு அம்மா இருக்காங்க, ஒரு அம்மா வந்து ஜீவசங்கர், இன்னொரு அம்மா வந்து விஜயாண்டனி சார். இந்த கதையை நான் முன்னாடி நானும் கேட்டிருக்கேன், இந்த எம்மனை நான் மிஸ் பண்ணிட்டேன், நானும் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த எம்மன் கையாண்டுலாம் ரொம்ப சரின்னு நினைக்கிறேன். ஜீவா சங்கரோட அமர் கதையை பார்த்து நான் ரொம்ப ஆடிட்டேன். ஆனால் அந்த கதையை வந்து ஒரு இயக்குனர் வந்து தன்னோட டைரக்ஷனோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் மட்டும்தான் கையாள முடியும், அவ்வளோ ஸ்ட்ராங்கான கதையில் வார்த்தையில் சொல்ல முடியும் அந்த கதையை. அந்த கதையை அந்த மனுஷன் கையாண்டது பார்த்து நான் பெஜர் ஆகிட்டேன். நான் அப்புறம் தான் ஃபோன் பண்ணேன், எனக்காக கதை இருந்தால் சொல்லுங்க பிரதர் அப்படின்னு. கதை சொன்னார், நல்லா இருந்தது, டைட்டில் அறியாமல் செம்மையாக இருக்குது பிரதர் அப்படின்னு. டைம் இல்லை பிரதர் அப்படின்னு அப்போ பயப்படுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல ஒரு வாட்டுக்காக.
பட் இப்போ போஸ்டர் பார்க்கும்போது நிச்சயமாக போகாமல் அப்படிலாம் இது மேல சந்தோஷமாக இருக்குது. விஜயாண்டி அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ பற்றி பேசணும்னா சைலண்ட்டாக இருக்கிறாரு, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றாரு. பிச்சைக்காரன் ஒரு படத்தை எடுத்து ஒருத்தர் வந்து மன அந்த டைட்டில் கேட்கும்போது இது எப்படி இந்த மனுஷன் ஒத்துக்கிட்டாப்பில்ல, எப்படி டைட்டில் விஜயாண்டனின் பிச்சைக்காரன் சவுண்டு கேட்குறது ஒரு மாதிரி இருக்குது, எப்படி அது அப்படின்னு யோசிச்சு தான் படத்துக்கு போனேன். அது அவ்வளோ தெளிவாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை ஹேண்டில் பண்ணுறதும் சரி, இதை கான்ஃபிடண்ட் யாரையும் உள்ளே பண்ணதும் சரி, அந்த மனுஷன் ஒரு நம்பிக்கை இருக்குது, அவர் தன்மையில் வச்சுருக்க நம்பிக்கை இருக்குது, சினிமா மேலே வச்சுருக்க நம்பிக்கை இருக்குது, அவர் கதைகளை பார்த்து தான் செலக்ட் பண்ணுறாரு. ரொம்ப இன்டென்ஸாக நடிக்கிறார் ஆக்சுவலாக பார்க்கும்போது, எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது, சாதாரணமாக இருக்குது ரொம்ப ஆழமாக இருக்குது. அவருடைய படங்கள்னு விஜய் ஆண்டனி சாரோட மூவிஸ் கலெக்ஷன்ஸ் ஒன்று வந்து அதில் அவருடைய எல்லா படங்களும் இருக்கும் நான் நம்புகிறேன். இது நல்ல படம் இது நல்லா இல்லாத படம் அப்படின்ற கணக்கிலே போகாது நான் நம்புகிறேன். ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தேர்ந்தெடுக்கிறாரு. ஸோ அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மியா ஜார்ஜ் அவங்களோட படங்கள் நான் ரொம்ப பார்த்தேன், ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, நல்லா வந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கான வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்துட்டு தயாரித்த லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் சாருக்கும், ராஜமவலிங்கம் சார், அப்புறம் கருணாகரன் சார், மூணு பேருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு இணை தயாரிப்பாக இருந்த விஜய் ஆண்டனி ப்ரொடக்ஷன்ஸ் ஃபாத்திமா விஜய் ஆண்டனி மற்றும் நண்பர் விஜய் ஆண்டனிக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜமாணிகம் சார் சொன்ன மாதிரி இது வந்துட்டு அரசியல் பின்னணியில் நடக்கிற கதை, பட் கண்டென்ட் வந்துட்டு கர்மா. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, வாழ்க்கையில் நம்ம செய்கிற செயல், எடுக்கிற முடிவுகள், அதுக்கான பலனை வாழ்கிற காலத்திலேயே நம்ம அனுபவிச்சே தீரணும், அதை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறதான் படத்தோட சிம்பிள் ஒன்லைன். ஸோ இதை தான் வந்துட்டு அரசியல் பேக்ரவுண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ நிச்சயம் அந்த படத்தை வந்துட்டு பத்திரிகை நண்பர்கள், தமிழ் திரைப்பட ரசிகர்கள் எல்லாரும் வந்துட்டு வெற்றிப்படமாக உதவணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் லைகா சார், ராஜு சார், கருணா சாருக்கெல்லாம் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நான் கஷ்டப்பட்டப்போ தான் அந்த படத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணிங்க எனக்கு. இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் நான் பார்க்கும்போது ஒவ்வொரு செகண்டும் நான் உங்களுக்கு மனசில் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சார். தேங்க் யூ ஸோ மச். என்னோடய ஃப்ரெண்டு ஜீவா சங்கர் என்னை அறிமுகப்படுத்தின டைரக்டர், நான் அறிமுகப்படுத்தின டைரக்டர். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நான் அமரகவியம் படத்துலேயே சொன்னேன் ஆக்சுவலாக, சங்கர் நீங்கள் எங்கேயோ போக போகிறீங்கன்னு. அது நம்ம படமாக இருக்கணும்னு எனக்கு தெரியாது. யமனுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஹிந்திலையும் சேர்த்து நீங்கள் ஒரு பெரிய டைரக்டராக வருவீங்க சங்கர். ஒரு கேமராமேன் சரி, ஒரு நார்மலான கதையெல்லாம் நீ எழுதலை. நீங்கள் முதல் படத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், நான், அமரகாவியம், இன்றைக்கி யமன், சாதாரண கதைகள் கிடையாது. ரொம்ப அருமையான கதாசிரியர் நம்ம சங்கர், அவருக்கு பெரிய உயரம் காத்துட்ருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சங்கர், ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தில் என் கூட நடித்த மியா ஜார்ஜ், உங்களுக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எடுக்காம போக மாட்டேன். மேல கை வச்ச காலி அந்திருந்தா உன்னோட தாலி, நீ என் மேல கை வச்ச காலி மகனே அந்திருந்தா உன்னோட தாலி. கேளு மரசத்தா நாக்காளி, நீ சத்தா கருங்காளி, சக்காளி தக்காளி காலி ஆண்டாதே என் வேலி, முடிஞ்சிருந்தா உன் ஜோலி டூப்பாலே டூப்பாலே டோலி. கேளு மரசத்தா நாக்காளி, நீ சத்தா கருங்காளி, சக்காளி தக்காளி காலி ஏ வேலி முடிஞ்சிருந்தா உன் ஜோலி டுப்பாலே டுப்பாலே டோலி. என் மேல கை வச்ச காலி.